எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கிறது. வெளியான தகவல். தினேஷ் சாப்டரின் மர்ம மரணம், நீதிமன்றம் வெளிப்படுத்திய தகவல். நாட்டில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை இதோ. மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் அபாயம், கஞ்சன விஜயசேகரவின் எச்சரிக்கை. அடுத்த மாதம் முதல் உள்நாட்டு எரிவாயு கொள்கலனின் விலை அதிகரிக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. சர்வதேச சந்தையில் தற்போதைய விலைகளுடன் ஒப்பிடும்போது 12.5 கிலோகிராம் உள்நாட்டு எரிவாயு கொள்கலனின் விலை பிப்ரவரி மாதத்திற்குள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 500 ரூபாயினால் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று இனி வரக்கூடிய நாட்களில் எரிபொருட்களின் விலையும் இவ்வாறு சடுதியாக பெரிய தொகையில் அதிகரிக்கும் என்று மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் விடுத்த கோரிக்கைக்கு அமையவே பிரபல வர்த்தகர் தினேஷ் சாப்டர் மரணம் சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணையின் சாட்சி விசாரணைகளை தமது உத்தியோகபூர்வ அறைக்குள் நடத்த தீர்மானித்ததாக கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரி என்று பகிரங்க நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மரணம் சம்பந்தமான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட நீதவான் இதனை கூறியுள்ளார். மரணம் சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி இருப்பதால் மரண விசாரணையின் சாட்சி விசாரணைகள் பகிரங்கமற்ற வகையில் நடத்துமாறு உயிரிழந்தோரின் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் சம்பந்தப்பட்ட அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைக்கப்பட்டுள்ளது. எனினும் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் நீதிமன்றம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் நீதவான் கூறியுள்ளார். இதனையடுத்து மரண விசாரணைகள் சம்பந்தமான சாட்சி விசாரணைகள் நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் இடம்பெற்றன. தினேஷ் சாப்டரின் சகோதரிகளின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மரணம் சம்பந்தமான வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கைகளின்படி கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்காவிட்டால் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் அபாயம் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அண்மையில் கட்டண திருத்தம் செய்யப்பட்ட பின்னர் இலங்கை மின்சார சபைக்கு மாதாந்தம் சுமார் 35 மில்லியன் ரூபாய் மாத்திரமே கிடைக்கின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனவரி மாதத்தில் மட்டும் மின்சார விநியோகத்திற்காக நிலக்கரிக்கு 38.45 பில்லியன் ரூபாய் தேவை. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை April 25ஆம் தேதிக்கு முன்னதாக கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கிறது. வெளியான தகவல். தினேஷ் சாப்டரின் மர்ம மரணம், நீதிமன்றம் வெளிப்படுத்திய தகவல். நாட்டில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை இதோ. மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்லும் அபாயம், கஞ்சன விஜயசேகரவின் எச்சரிக்கை.